அனைவருக்கும் வணக்கம். நான் மிதுன். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, ஜிடிபி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்க போறோம். ஜிடிபி அப்படின்னா என்னன்னா, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட ஃபுல் டெஃபினிஷன் வந்து மெஷர் ஆஃப் டோட்டல் வேல்யூ ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி இன் ஏ கண்ட்ரி. அதாவது ஒரு நாட்டில் எவ்வளவு பொருளாதார செயல்பாடு நடக்குது, அதோட மொத்த பணப்பரிவர்த்தனை அப்படிங்கிறது வந்து எவ்வளவோ அப்படிங்கிறது தான் வந்து ஜிடிபி அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிளாக சொல்லலாம், சப்போஸ் ஒரு நாடு, இப்போ இந்தியா இருக்கும், இந்தியாவில் ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்குவோம். ஏ அப்படிங்கிற ஆள் ஒருத்தன், பிங்கிறவன் ஒருத்தன். ஸோ ஏங்கிறவன் பிங்கிறவங்ககிட்ட ஒரு பென்சில் வாங்குறான்னு வச்சுக்கோமே, ஒரு 5 ரூபாய் கொடுத்து ஒரு பென்சில் வாங்குறான். 5 ரூபா பணப்பரிவர்த்தனை அப்படிங்கிறது நடக்குது. ஸோ அந்த 5 ரூபாங்கிறது தான் இந்தியாவோட ஜிடிபி 5 ரூபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்தது வந்து, சப்போஸ் இப்போ பிங்கிறவன் ஏங்கிறவங்ககிட்ட வேற ஏதோ ஒரு பொருள் வாங்குறான், இல்லை பென்சிலே கூட திரும்ப வாங்குறான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5 ரூபா கொடுத்து ஏதோ ஒரு பொருள் வாங்குறான்னா, இப்போ அந்த 5 ரூபா பிளஸ் ஆல்ரெடி இவன் 5 ரூபா கொடுத்த ஏதோ ஒரு பொருள் வாங்கியிருக்கான். ஸோ 5 + 5 = 10. ஸோ இந்தியாவோட ஜிடிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 ரூபா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்தியாவோட ஜிடிபி வந்து 2.7 லாக்ஸ் க்ரோர்ஸ் யூஎஸ்டிக்கு மேலே போயிட்டுருக்கு. ஸோ இதுதான் வந்து சிம்பிளான டெஃபினேஷன் ஜிடிபிக்கு. ஸோ ஜிடிபிக்கான சிம்பிள் டெஃபினேஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ ஜிடிபி எப்போ அதிகமாகும், எப்போ குறையும் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஸோ ஜிடிபி அப்படிங்கிறது வந்து ஒரு நாட்டில் எவ்வளவு தொழில்கள் அதிகமாகிட்டே இருக்கோ, எவ்வளவு வேலைவாய்ப்புகள் அதிகமாகிட்டே இருக்கோ, அதுக்கு தகுந்த மாதிரி ஜிடிபி வேல்யூவும் அதிகமாகும். அதே மாதிரி எவ்வளவு வேலைவாய்ப்பு குறையுதோ, பிசினஸஸ் குறையுதோ, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜிடிபியும் குறையும். ஸோ இந்த ஜிஎஸ்டி வந்தபோதும் சரி, டிமானிட்டேஷன் வந்தபோதும் சரி, இந்த கொரோனா கேஸ்லேயும் சரி, ஜிடிபி அப்படிங்கிறது வந்து குறையும். எக்கானமி எல்லா நாட்டோட பொருளாதாரமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அடி வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னும் அடி வாங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எண்டில் அந்த ஒரு 3 வருஷம், இன்னும் ஒரு 2-3 மாசத்துல கொரோனா ஃபுல்லாக முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக கால்குலேட் பண்ணி சொல்லுவாங்க, இந்த இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ஜிடிபி குறைஞ்சிருக்கு, இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து பொருளாதாரம் அடி வாங்கியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துலலாம் வந்து ஜிடிபி அப்படிங்கிற ஒரு வேல்யூ நோட் பண்ணுவீங்க. ஸோ இது வந்து எப்படி நடக்கும் அப்படிங்கிறது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளோட நான் ஒன்று சொல்கிறேன். நம்ம ஊரில் ஒரு 5 ஃபார்மர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம், அவங்ககிட்ட ஒரு 5 மாடு இருக்குன்னு வச்சுக்கோம். ஸோ அவங்ககிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 லிட்டர் பால் ஒரு டெய்லியும் கறக்குறாங்கன்னு வச்சுக்கோம். ஸோ எல்லா பாலையுமே அந்த பக்கத்துலேயே சேல்ஸ் பண்ண மாட்டாங்க, பக்கத்தில் இருக்க பால் பண்ணி கொடுப்பாங்க. பால் பண்ணையிலேருந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரோக்கிய ஆவின் மாதிரியான பெரிய கம்பெனிக்கு போவோம், அங்கேருந்து டிஸ்ட்ரிபியூட்டருக்கும், டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட இருந்து கடைக்கும், கடையிலிருந்து மக்களுக்கே நமக்கும் வரும். ஸோ ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் போதும் பணம் அப்படிங்கிறது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். பால் பண்ணக்காரன் 10 ரூபாய் கொடுத்து பாலை வாங்குவோம், ஆவின்காரன் 11 ரூபாய் கொடுத்து பாலை வாங்குவோம். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டருக்கு போகும்போது 12 ரூபானும், கடைக்காரங்களுக்கிட்ட போகும்போது 13 ரூபானும், 13 ரூபாலேருந்து நம்மக்கிட்ட வரும்போது 14 ரூபானும் வரும். ஸோ இந்த 10 + 11 + 12 + 13 + 14 இந்த மொத்த வேல்யூ சேர்த்துனா எவ்வளோ வருமோ அதுதான் வந்து ஜிடிபி ஆஃப் இந்தியா. இந்த பணப்பரிவர்த்தனை மட்டும் நடந்துச்சு இந்தியாவில் அப்படின்னா இந்த வேல்யூ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜிடிபி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. சப்போஸ் இந்த பால் வியாபாரம் மட்டும் இல்லாமல் இன்னொரு வியாபாரம் நடக்குது அப்படின்னா, என்னென்ன வியாபாரங்கள்லாம் இருக்குதோ, சப்போஸ் இந்த கிளாஸ் விற்கிறதுலேருந்து, ஷேர்ட் விற்கிறதுலேருந்து என்னென்ன பண பரிவர்த்தனை நடக்குதோ அந்த மொத்த வேல்யூ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிடிபி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆல்ரெடி எடுத்துக்கிட்ட எக்ஸாம்பிள் மூலிமா என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தொழில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பணப்பரிவர்த்தனைங்கிறது நடக்கும், பணப்பரிவர்த்தனை அப்படிங்கிறது வந்து நடக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் 1 ரூபாய் லாபமும் அப்படிங்கிறது வந்து ஏதோ ஒரு வகையில் கிடைக்கும். ஸோ எக்கானமி அப்படிங்கிறது வந்து வளரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொரோனானால எல்லா தொழிலுமே முடங்கியிருக்கு, எல்லாருமே வேலைக்கு போகல. ஃபார் எக்ஸாம்பிள் சம்மரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தர்பூசணியும் மாங்காவும் வந்து அதிக சேல்ஸ் ஆகும். பட் இந்த கொரோனால ஊரடங்குறதுனால பார்த்தீங்க அப்படின்னா காட்டில் விளைஞ்ச பொருட்கள் எதையுமே வந்து மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு வர முடியல. சப்போஸ் இது வந்து நார்மலாக ரன் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா, ஆல்ரெடி இந்த காட்டில் விளைஞ்ச பொருட்களை பெரிய மார்க்கெட்டுக்கு கொண்டு போயிருப்பாங்க, அங்கேருந்து சிறு வியாபாரிக்கும், சிறு வியாபாரிலிருந்து நம்ம மக்களாகி நமக்கும் வந்திருக்கும். ஆல்ரெடி இந்த பால் கணக்கு அவங்கக்கிட்ட சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தருக்கிட்டேருந்தையும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது ஒவ்வொருத்தருக்கும் லாபமாக ஒரு சில அமௌண்ட் கிடைக்கும், ப்ளஸ் பணப்பரிவர்த்தனை அப்படிங்கிறதும் ஒன்று நடந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ எவ்வளோ அதிகமாக நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஜிடிபி அப்படிங்கிறது வளரும், எவ்வளவு குறையுதோ அந்த தகுந்த மாதிரி ஜிடிபியும் குறையும், பொருளாதாரமும் அடிவாங்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜிடிபி அப்படிங்கிற விஷயம் என்ன அப்படிங்கிறத சிம்பிளாக நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு நம்புறேன். ஸோ சப்போஸ் இது வந்து உங்களுக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை தவறுகள் இருந்தாலும் சரி, இது மாதிரி வேற ஏதோ ஒரு வீடியோஸ் ரிலேட்டடாக நான் பேசணும்னு நினைச்சாலும் சரி, கமெண்ட் செக்ஷனில் இதை பற்றி சொல்லுங்கள். ஸோ சி இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பாய் ஃப்ரம் மிதுன்.